இதில் அமெரிக்கா வந்து கடந்த காலங்களில் தீர்மானம் கொண்டு வருதுன்னா அது அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை முன்வைக்கல. இலங்கை அரசு குறிப்பாக ராஜபக்சே அவருடைய அரசு அவர் முன்வைத்த எல்எல்ஆர்சி ரிப்போர்ட் இந்த போரின் படிப்பினைகள்ங்கிற அதைத்தான் அது பரிந்துரை செய்தது. அதிலிருந்து குறைஞ்சபட்ச இது வந்து அந்த தமிழர் நிலப்பரப்பில் இராணுவ முகாமிட்டிருக்கிறது திரும்ப பெறணும்னு அந்த குறைஞ்சபட்ச நன்மை கூட எங்களுக்கு நடக்கலை. இப்போ இந்த நிலையில் வந்து நாங்கள் ஒரு பன்னாட்டு விசாரணை தலையிடற்ற பன்னாட்டு விசாரணை வேணும்னு கோர்றோம். ஏன்னா அங்கே நடந்தது பல பேர் வந்து மனித உரிமை மீறலுங்கிறாங்க, இன்னும் சில தலைவர்கள் அறிஞர்கள் வந்து அது போர்க்குற்றங்கிறாங்க. நாங்கள் அந்த மனித உரிமை மீறலுங்கிறதையும் போர்க்குற்றத்தையும் ஏற்கலை. போர்க்குற்றம்னா போர் சரியானது, அதில் சில சட்ட மீறல்கள் நடந்திருக்குன்னு வருது. நாங்கள் அந்த போரே குற்றங்கிறத எங்கள் நிலைப்பாடு. மனித உரிமை மீறல் என்பதையும் ஏற்கலை. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது உரிமையை பறிப்பதான் உரிமை மீறல். ஒரு மனிதன் உயிரையே பறிப்பது கொலை. அங்கே நடந்தது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை. இதை தமிழ்நாடு அரசு வலிமை மிக்க தீர்மானத்தின் மூலமாக வலியுறுத்துது. அந்த நிலத்தில் தமிழீழத்தில் முதல்வராக இருக்கிற மதிப்பிற்குரிய ஐயா விக்னேஸ்வரனும் அதே தீர்மானத்தை வலியுறுத்துறது. இதுதான் உலகெங்கும் வாழ்கிற ஒவ்வொரு தமிழனுடைய நிலைப்பாடு. இதை திடீர்னு வந்து இந்த பன்னாட்டு விசாரணையிலிருந்து இலங்கையே அதற்கான போர்க்குற்றத்திற்கான அல்லது மனித உரிமை மீறலுக்கான விசாரணையை நடத்தி கொள்ளலாங்கிறத நாங்கள் எதிர்க்கிறோம், ஏற்கலை. அப்படின்னா ஒரு கொலையாலேயே வந்து அவனுக்கான அதை செய்த குற்றத்திற்கான விசாரணை நடத்தி அவனை தீர்ப்பு வழங்கி கொள்ளலாம்ங்கிறது ஒரு அடிப்படையற்ற ஒரு நியாயமற்றது, கொடுமை அது. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்கா முன்வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ அமெரிக்கா ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கருத்தை வலியுறுத்துமே ஆனால் அதை நாங்கள் வலுவாக எதிர்ப்போம். ஆனால் அமெரிக்காவுக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. நாங்கள் அதிகபட்சமாக அந்த நாட்டில் வாழ்ந்தால் 100,000 பேர் இருப்போம். ஆனால் இங்கே வந்து இந்தியாங்கிற நாடு நாடாவதுக்கு முன்பிருந்தே நாங்கள் இந்த நிலத்தில் நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள், இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்த ஒரு தேசியனத்தின் மக்கள். இந்த நாடு இந்தியாங்கிற நாடு உருவாவதற்கு அடிமைப்பட்டு கிடந்த இந்த நிலம் விடுதலை பெறுவதற்கு செக்கிழுத்திருக்கோம், சிறைப்பட்டிருக்கோம், வதைப்பட்டிருக்கோம், தூக்கில் தொங்கியிருக்கோம், போராடி செத்துருக்கோம். அப்போ அந்த இந்த மண்ணில் எனக்கில்லாத உரிமை சிங்களனுக்கு இல்லை. அப்போ நாங்கள் 10 கோடிக்கு மேலே இந்த நிலத்தில் நிறைந்து வாழ்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் 8 கோடி இருக்கிறோம், கர்நாடகாவில் 1 கோடி, ஒவ்வொரு மாநிலத்தில் 20 லட்சம் 30 லட்சம் நிறைந்து வாழ்கிறோம். 10 கோடிக்கு மேலே ஒரு வாழ்கிற ஒரு தேசியன மக்கள், இறையாண்மை சட்டத்திட்டம் தேசிய ஒருமைப்பாடு எல்லாவற்றுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு தேசியன மக்கள். எங்கள் உணர்வு வந்து தலையிடற்ற பன்னாட்டு விசாரணை. அதனால் இப்போ அமெரிக்கா சொல்லுது, ஆஸ்திரேலியா சொல்லுது, ஃப்ரான்ஸ் சொல்லுதெல்லாம் நான் ஏற்க தர்றேன். என் நாடு என்ன சொல்லுது? இந்தியா எங்கள் கோரிக்கையை ஏற்று இதை முன்வைக்குதா இல்லையா? தலையிடற்ற ஒரு பன்னாட்டு விசாரணை தேவை என்று ஆளுகிற பாரதிய ஜனதா அரசு அல்லது இந்திய அரசு சொல்லுதா இல்லையா? கடந்த கால காங்கிரஸை போல் இதுவும் அப்படியே பூசி மொழியும் மழுப்பலாம் அப்படியே நழுவி கொண்டு போகுமா? இல்லை தெளிவாக தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து பன்னாட்டு விசாரணை தலையிடற்ற ஒரு சர்வதேச விசாரணையை கோருமா என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ இந்தியா வந்து முன் வைக்கணும். அமெரிக்கா வைக்குது, ஆஸ்திரேலியா வைக்குது, சீனா வைக்குது, ரஷ்யா வைக்குது, எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் இந்த நாட்டின் குடிமகன், எனக்கு இந்த நாட்டில் உரிமை இருக்குது. என் நாடு என் உணர்வுக்கு மதிப்பளித்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம். சார், ஒரு பக்கம் வந்துட்டு ரணில் வந்துட்டு பிரதமர் ஆகிறாரு, இன்னொரு சைடு அப்படியே அமெரிக்கா வந்து அவங்களுடைய இன்டர்நேஷனல் என்கொயரிலிருந்து திரும்பி இப்போ டொமஸ்டிக்கு சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசு வந்து ஐஎன்எஸ் வரான்ற ஒரு கப்பலையே வந்துட்டு கிஃப்டாக கொடுக்குறாங்க. இந்த நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாமே கடந்த காலத்திலிருந்தே இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் இருக்கிற பிழையால் வருது, அதனுடைய தவறால் இது நடக்குது. இப்போ இதில் வந்து இப்போ இந்த கடற்படையை வைத்துக்கொண்டு இந்த கப்பலை வச்சுக்கொண்டு யாரை சுடுவான்? அங்கே இருக்கிற மொத்த தமிழனையும் அழித்து முடித்த பிறகு இங்கே இருக்கிற மீனவனுக்கு தான் அது பேராபத்தம், இந்திய குடிமகனுக்கு தான் எதிராக திரும்ப போகுது. இது இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக தான் வந்து நிற்கும். இப்போ அன்னைக்கு அமெரிக்கா வந்து அந்த நிலைப்பாட்டு எடுத்ததுக்கு ராஜபக்சே சீனா பக்கம் சார்பாக இருந்தாருங்கிறதுனால அவரை திட்டமிட்டு வீழ்த்திட்டு அவருக்கு பக்கத்தில் இருக்கிற சிறிசேனாவை கூட்டிட்டு வந்து அதிபராக்கி இன்றைக்கி தனக்கு ஒரு கையால் வைத்துக்கொள்ளும். இதுதான் ஈராக்கில் என்ன செஞ்சிச்சோ, சதாம் ஹுசேனை எப்படி கொண்டுட்டோ, பிறகு அதுக்கு வேண்டிய ஒரு வழி வச்சுக்கோ. அதே தான் இங்கே நடக்குது. வல்லாதிக்க நாடுகளின் அதிகார திமிர், அதிகார பசி, விளையாட்டு. அதுக்கு தமிழ் இந்த மாதிரி தேசியனங்கள், குறைந்த எண்ணிக்கையில் வாழ்கிற தேசியனங்கள் நாங்கள் அழித்து ஒழிக்கப்படுகிறோம். எங்களை ஒரு எங்கள் உயிரை ஒரு பொருட்டான்னு நினைக்கல. இப்போ உதாரணமாக சிரியாவில் ஈஜிப்தில் அங்கே போர் நடக்குது. அப்போ சிரியாவிலேருந்து அகதிகளாக வெளியேறாங்க, ஏதிலிகளாக. அதில் கடலில் ஒதுங்கி ஒரு போன ஒரு குடும்பம் பட மூழ்கிடுது. அதில் ஒரு உயிரற்ற ஒரு சிறுவனுடைய உடல் கரை ஒதுங்குது. அது அயலான்கிற அந்த சிறுவனுடைய உடல் உலகமே உலுக்கி போட்டுருச்சு, உலகமே கலங்கி அழுகுதுன்னு. லட்சக்கணக்காக நாங்கள் இதே மாதிரி செத்து கிடந்தோம். படத்தில் பார்க்குறீங்க, பதாவில் பார்க்குறீங்க, எத்தனை சிறுவருடைய உயிர் தலை தனியாக குடல் தனியாக சரிஞ்சு செதறி கிடந்தோம். எவ்வளவு பிணங்கள் நாங்கள் உயிரற்று ஒதுங்கினோம். ஏன் ஒருத்தருடைய மனசாட்சியும் ஒழுக்கலை? அப்போ சாவது தமிழன்னா அவனுக்கு உயிர் இல்லையா? இதுதான் நாங்கள் சர்வதேசத்துக்கிட்ட இந்திய பெருநாட்டுக்கிட்ட எழுப்புகிற கேள்வி. சாவது நாங்கள்னா சகித்து கொண்டு இருப்பீங்களாங்கிறது தான். அப்போ ஒரு அன்னைக்கு வியட்நாம் போகிறப்ப கிம்புக்குங்கிற அந்த பெண் ஓடி வந்தா, இப்போ 8 வயசு சிறுமி உடலை உடையற்ற உடலோடு ஓடி வந்தா,
அவ கதறி அழுததுல உலகமே கதறி அழுதது. உடனே தலையிட்டீங்க, போற நிப்பாட்டினீங்க, நாடு பிரிச்சு கொடுத்தீங்க. இன்னைக்கு அயலான்ங்கிற சிறுவன் கரை ஒதுங்கினதுக்கு எல்லாரும் கலங்கி நிக்கிறீங்க. அப்ப நாங்க லட்சக்கணக்கா செத்து பிணமா விழுந்தோம், இந்த பச்சிலும் குழந்தைகள் இத்தனை ஆயிரம் பேரை ஏண்டா கொன்னாயின்னு ஒருவே கேள்வி கேட்கலையே. அப்ப இது வந்து நாங்கள் நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஆதரவற்று நிற்கிற ஒரு இனத்தின் மக்களாக இருக்கிறதுனால தான் வலி அதிகமாக இருக்கு, வெறியும் கோபமும் அதிகமாக இருக்கு. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன், எங்கள் உணர்வுக்கு மதிப்பளித்து பன்னாட்டு சமூகம் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை பெற்றுத்தர முன் வரணும், இல்லைன்னா தொடர்ச்சியாக நாங்கள் போராடுவோம். இது ஒரு ஒரு முன்மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கோரிக்கை போராட்டம் தான். இல்லைன்னா பெருந்திரளாக தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற எமது கட்சியை திரட்டி, எமது மக்களை திரட்டி பெரிய அளவில் போராடும். எங்கள் நிலைப்பாட்டை அமெரிக்கா மாற்றணும். அமெரிக்கா ஐயா அதிபர் ஒபாமா இங்கே வர்றாரு, ஐயா மோடி அங்கே போகிறாங்க, தினை பேர் தினை நினச்சா அழைச்சா பேச முடியும். அந்த நிலைப்பாடை மாற்றுங்க. அது இலங்கையில் ஒரு தலையிடற்ற விசாரணை தேவைன்னு கோரிக்கை வைக்க முடியாதா? முடியும், அதை செய்யுங்கன்னு தான் நாங்கள் வலியுறுத்தோம். சார், இன்னொரு பக்கம் வந்துட்டு அங்கே இப்போதைய சூழ்நிலையில் டிஎன்ஏ வந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக மாறிக்கும், இதில் ஏன் டொமஸ்டிக் என்கொயரி வைக்கக்கூடாதுன்றீங்க? அவங்களுடைய அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? இது வலுவான எதிர்க்கட்சியாக இது எப்படி பார்க்க முடியும்? இப்போ ஐயா சம்பந்தனுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுத்துருக்கிறது என்பது அது எப்படி நம்ம பார்க்குறோன்னா, முழு சிங்களமும் அதிகாரத்துக்கு வந்திருக்குது. நீங்கள் முதல்ல கேட்டது போல் உங்களுக்கு சிறிசேனா அதிபர், எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் ரணில், போரை நடத்தி எங்களையெல்லாம் கொண்டு குவிச்ச இராணுவ தளபதி சரத் பொன்சேகா அமைச்சர். அப்போ முழு சிங்களமும் அதிகாரத்தில் இருக்கிற போது அப்போ ஐயா சம்பந்தரை வந்து எதிர்க்கட்சியாக வச்சா தான் சர்வதேச நாடுகளினுடைய பார்வையை திருப்ப முடியும். அதுக்காக ஒரு ஒப்புக்கு எடுத்து வச்சுருந்தான். அது முழு அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கோமான்னு தெரியல. குறைஞ்சபட்சம் ஐயா விக்னேஸ்வரன் அளவுக்கு கூட இந்திய அந்த இலங்கை பாராளுமன்றத்தில் ஐயா சம்பந்தத்தால் கருத்துக்களை வலியுறுத்த முடியுமா என்பதே எனக்கு தெரியல. அதனால் இருந்தாலும் அந்த பதவியை பயன்படுத்தி சொல்லணும்னு தான் சொல்கிறோம். நாங்கள் வலியுறுத்தணும், பன்னாட்டு விசாரணையை கோரணும் அப்படின்னு. அதுக்கு இலங்கை ஏற்குமா? இலங்கை அரசு ஏற்குமா? பன்னாட்டு விசாரணை ஏற்க முடியாதுன்னு தேர்தல் பரப்புரையிலே ரணிலும் சொல்கிறாரு, மற்ற அமை கட்சிகளும் சொல்லும். அது ராஜபக்ச சொன்னால் பரவாயில்ல, எல்லா கட்சிகளும் அதானே சொல்லுது. அவங்க கோர முடியாதுன்னாங்க, அதை அனுமதிக்க மாட்டோம் ஒருபோதும். நீங்களே பாருங்கள், உலகத்தார் பார்க்கட்டும், ஒரு கொலை செய்கிறான் ஒருத்தன், நீயே உனக்கான விசாரணை நடத்திப்பா, நீயே தண்டனையை கொடுத்துக்கண்ணா, இது உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கிற நீதி இது? அது எப்படி? அதுக்கு தானே பன்னாட்டு சமூகம் இருக்குது. அப்பா அப்போ ஐநா எதுக்கு இருக்குது? ஐக்கிய நாடுகள் சபை எதுக்கு இருக்குது? உலகத்தில் எங்கே தவறு நடக்குதோ அங்கே எங்கே நீதி இருக்காதோ அதை கேட்டு பெற்றுத்தரதுக்கு தானே அந்த சபையை வைக்கிறோம். அப்புறம் அது நீயே நடத்திக்க நீயே நடத்திக்கன்னா அப்புறம் எப்படி வரும், எப்படி நியாயம் வரும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நீ நீதி கிடைக்கும்? சார், இப்போ உங்களுடைய இப்போ நீங்கள் வலுவாக போராடிட்டு வரீங்க, இந்த அமெரிக்காவின் கருத்துக்கு அப்புறமும் தமிழகத்திலையும் பல்வேறு அமைப்புகளும் போராடிட்டு வராங்க. இந்த நிலையில் இது தொடர்பாக இந்திய அரசும் எந்த கருத்தும் தெரிவிக்கலை, அதே போல் அமெரிக்காவும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிற மாதிரி தெரியல. இல்லை, உங்களுடைய போராட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, தாக்கம்ங்கிறது இப்போ எனக்கு வந்து வேறு இடத்துல அதிகாரம் இல்லை, நிலம் இல்லை. நாங்கள் இந்த ஒரு இடம் தான் அதிகாரம் இருக்குது, இதுதான் என் நிலமாக இருக்குது. இப்போ இங்கே இருந்தால் நான் சத்தம் போட முடியும். நான் வந்து அமெரிக்காவையோ ரஷ்யாவை கேட்குறதுக்கு உரிமையற்றவன் எனக்கு அது நாடு இல்லை, ஏன் நாடு இல்லை. அதிகபட்சமாக போனால் நாங்கள் போய் பிழைக்க போனோம், அண்டி ஒண்டி வாழப்போனோம், ஏதிலிகள் தான் அங்கே போய், இல்லைன்னா நாங்கள் இப்போ தொழில் நிமித்தமாக போனால் நாடு. ஆனால் இந்த நாட்டில் எனக்கு உரிமை இருக்குது, இந்திய பெருநாட்டில் எனக்கு உரிமை இருக்குது. அப்போ இங்கே வந்து நான் இந்த நாட்டில் வாக்கு செலுத்தியிருக்கேன், வரி செலுத்தியிருக்கேன், இந்த நாட்டின் குடிமகன், நீண்ட காலமாக இந்த நாட்டின் இறையாண்மை சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு குடிமகனுங்கிற அடிப்படையில் என் நாட்டிட தான் நான் வலியுறுத்தி கேட்க உரிமை இருக்குது. அந்த அடிப்படையிலாம் இந்தியா பேசணும்னு நாங்கள் சொல்கிறோம். அது பேசலை அப்படின்னு போச்சுன்னா இப்போ தேர்தல் வரும்ல, வரும்ல, இங்கே தேர்தல் வரும்ல, அப்போ அடித்து காலி பண்ணுவோம், அவ்வளோதான். ஒரு இடம் கூட வெல்ல முடியாது, ஓடுவனுக்கு. தேர்தல் பற்றி பேசுனீங்க, கூட்டு இயக்கத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எந்த கூட்டு இயக்கம்? போன வாரத்தில் நடந்துச்சு வைகோ மற்றும் அதை பற்றி போராட்டத்துக்காகவும் இந்த மாதிரியான எழுச்சி பிரச்சனைக்காகவும் தான் அவங்களுடைய போராட்டத்தை நடைபெற்றாங்க. அந்த கூட்டியகத்துடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு எப்படி? அதை வந்து அவங்ககிட்ட தான் கேட்கணும். என்னை பற்றி கேளுங்க. நாங்கள் நாம் தமிழர் கட்சி, நாங்கள் தனித்து தேர்தலில் மக்களோடு சேர்ந்து 234 தொகுதியில் இங்கே காரைக்கால் புதுச்சேரியில் நாங்கள் போட்டிடுறோம். அதுக்கான வேலையை செய்து கொண்டு வேகமாக போகிறோம். வேட்பாளர்களெல்லாம் அது அறிவிச்சு கொண்டே வரோம். அது இந்த மாத இறுதிக்குள்ளே மொத்தமாக அறிவிச்சுட்டு தேர்தல் பணியை தொடங்கிடுவோம். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் கொடுக்குற இந்த அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய இடம் வந்து இவ்வளோ இடத்துக்குள்ளே தான் இருக்குது, என்னால் இங்கே தான் போராட முடியுன்றீங்க. ஸோ இப்போ வந்து இந்திய அரசும் அதுக்கான பதிலை சொல்லல. அவர் சொன்ன மாதிரி இதுக்கான அடுத்த அது அது சொல்ல அதான் சொல்லணா சொல்லலைன்னா, இந்த நிலம் வந்து எங்களுடைய குரல் வந்து வலிமையாக போகும்போது தமிழ்நாடு அரசு இதையெல்லாம் ஏற்று ஒரு வலிமையான தீர்மானத்தை போட்டிருக்குது. அந்த தீர்மானத்தை போட்ட உடனே இந்தியாவினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் ஹிலாரி கிளின்டன் அமெரிக்காவிலிருந்து இங்கே இலங்கையில் இருக்கிற அதிகாரிகள்லாம் வந்து அம்மையார் ஜெயலலிதாவை சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் தமிழ்நாடு அரசு அந்த ஏற்கனவே போட்ட வலிமையான தீர்மானத்தை இன்னொரு முறை முன்மொழியணும், இன்னொரு முறை வலியுறுத்தணும், வலியுறுத்தி இந்திய அரசை பேச வைக்கணும். இந்திய அரசை பேச வைக்கிறதுக்கு அதுக்கான கேட்குறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது, அது பேசணுங்கிற கடமை அதுக்கு இருக்குது.
அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த இதை பண்ணுறோம். நான் அமெரிக்காவை உன்னை வன்மையாக கண்டிக்கிறேன்னா என்ன கதை விழுத்து போட்டு போயிடுவானா என்ன? அமெரிக்காவை கண்டிக்க எனக்கு என்ன உரிமை? போட ஓ நாட்டில் போய் ஓ நாட்டு வெளியுறவு கொள்கை என்ன ஓ நாட்டு தலைவர் பேசுகிறான்னு போவான். அது என் நாட்டில் தான் எனக்கு உரிமை இருக்குது நான் கேட்குறேன். அந்த அடிப்படையில் தான் இந்தியா நீ பேசு, நீ அமெரிக்கா தீர்மானம் முன்மொழியிருக்கு, அமெரிக்காவுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஈழ விடுதலை போராட்டம் சும்மா நின்ன என் கையில் துப்பாக்கி கொடுத்தது யார்? எனக்கு பயிற்சி கொடுத்தது யார்? இந்திய அரசு. அதை கொடுத்துட்டு சண்டை போடுறான்னு சொன்னது இந்திய அரசு. போட்டவனே பயங்கரவாதின்னு சொன்னது யார்? அதுவும் இந்திய அரசு. என்னை போர் நடத்தி அழிச்சு ஒழிச்சது யார்? அதுவும் இந்திய அரசு. நான் பிறந்திலிருந்து இறக்குற வரைக்கும் எல்லாமே இருந்தது நீ தான் முதல்ல தலையிட்டு இதுக்கு ஒரு முடிவுக்கு உன் காணணும். அப்போ நீங்கள் தானே அது கடமைப்பட்டிருக்க. ஓ பக்கத்து நாடுங்கிற என் நட்பு நாடுங்கிற நாங்கள் 840 மீனவன் கொல்லப்பட்டிருக்கோம், அதை பற்றி உனக்கு கவலை இல்லை. நட்பு நாடு என்னை எவன் எந்த கருவி வச்சு சுடுறானோ அதே துப்பாக்கின்னு தோட்டாவும் நீ அவனுக்கு நீ தான் கொடுக்குற. நல்லா குறி பார்த்து சுடுறான்னு பயிற்சி கொடுக்குற. பத்தா குறைக்கு கப்பல் வேறு. அப்போ இது எல்லாம் செய்கிறது இந்திய அரசு கடமைப்பட்டிருக்கு. அப்போ தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு வஞ்சித்து துரோகம் செய்கிற செயலை நிறுத்திவிட்டு தலையிட்டு உடனடியாக உலகத்துக்கு முன்னாடி இந்தியா பேசணும். ஏன்னா 10-12 கோடிக்கு குறையாத தேசியன மக்கள் தமிழின மக்கள் இங்கே வாழ்கிறோம். ஏன்னா காவிரியில் தண்ணி தரலையே ஆனாலும் இந்தியன், முல்லைப்பெரியாற்று தண்ணியிலையே ஆனாலும் இந்தியன், கச்சத்தீவை மீட்க முடியாதனாலும் இந்தியன், 20 பேரை சுட்டு கொண்டுட்டாலும் கேட்க நாதி இல்லைனாலும் ஆனாலும் நான் இந்தியன். இவ்வளவு மானங்கட்ட ஒரு இனத்தை நீங்கள் உலகத்தில் பார்த்ததுண்டா? அப்படி இருந்து நான் இந்தியனாக இருக்கேன். அப்போ என்ன மதிக்கிறேன் நீ? இதுக்கு மேலே இல்லைன்னா அதை நீங்கள் தான் முடிவு செஞ்சுக்கணும். இப்போ இப்போ சிறிசேனா ஆட்சிக்கு முன்னாடி பார்த்தா ராஜபக்சேதில் இருக்கும்பொழுது அவங்க நிலைப்பாட்டை வேறு மாதிரி வச்சுருந்த அமெரிக்க அரசு இப்போ சிறிசேனா மாறினதுக்கு அப்புறமா உள்நாட்டு விசாரணைக்கு ஒத்துழைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து தங்களுடைய நிலைப்பா அவங்களுடைய சுயலாபத்துக்காக நாடுகளை மாற்றி கொடுக்கணும். அதை தான் நீங்கள் உங்கள் கேள்வியிலே சொல்கிறீங்க பாருங்கள். அதை தன்னுடைய சுயலாபத்துக்கு தான் இயங்கும். உங்களுக்கு அன்னைக்கு ஈராக் மேலே அது போர் தொடுத்ததுக்கு பேரழிவு ஆயுதம் வச்சுருக்காரு சதாம் ஹுசேன் சொல்லிச்சு. இதே ஐக்கிய நாடுகள் சபை இரு பார்த்துக்கலாம் கேட்டுக்கலான்னு அதையும் மீறி தானே போர் தொடுத்துச்சு. போர் தொடுத்து அழிச்சிச்சு. சதாம் ஹுசேனை பேரழிவு ஆயுதம் யார் வச்சுருந்தாருன்னு சதாம் ஹுசேனை கொன்னவர் தான் தெரிஞ்சது, வச்சுருந்தது அமெரிக்கா தான்ட்டு முடிச்சிட்டுது. இப்போ அவருக்கு கைப்பாவையாக இருக்கிற ஒரு அதிபரை தேர்வு செய்யுது. அதே தான் இது. அதுக்கு வேண்டியது திரிகோணமெல்லாம் வேணும். சீனாவை தன்னிச்சையாக அங்கே கால் உண்ட வைக்கக்கூடாது. இந்திய பேராதிக்கத்தினுடைய ஆதிக்கத்தை இலங்கையில் வைக்கக்கூடாது. அது ஒரு பெரிய சண்டியர் இல்லையா? அவர் அவருடைய ஆதிக்கத்தை பரப்புறதுக்கு அவருக்கு அவர் செல்வாக்கை காட்டுறதுக்கு அப்பாவி தமிழ் தேசிய மக்களை பழியிட்டு அது செய்கிறாங்க. இதான நடக்குது. இது வல்லாதிக்க நாடுகளின் விளையாட்டு. சார், இப்போ உங்கள் அடுத்த கட்ட போராட்டங்கள் எந்த மாதிரி இருக்கும்? நீங்கள் இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறது? இப்போ நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இது ஒரு தமிழ்நாடு அரசின் கவனத்துக்கு கொண்டு போவோம். தமிழ்நாடு அரசு சட்டசபையை கூடி ஒரு கூட்டி ஒரு தீர்மானத்தை போடலாம், மறுபடியும் அதை வலியுறுத்தலாம். அப்படி இல்லைன்னா தமிழக முதல்வரே ஒரு அறிக்கையோ அல்லது கடிதத்தின் மூலமாகவோ பிரதமர்கிட்ட பேசியோ இதை சொல்லலாம். நீங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய தருணம் இதுன்னு. இல்லைன்னா எங்களால் முடிஞ்சது என்ன? என்னால் முடிஞ்சது ஒரு இடம் இங்கே காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ வெள்ள விடாமல் தொடச்சி எறிகிறதுக்கான ஆற்றல் தான் இங்கே இருக்குது. நாங்கள் அந்த அதான் செய்ய முடியும். என்னால் என்ன செய்ய முடியும்? என் நிலத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை, அவ்வளோதான் நான் செய்ய முடியும். அப்போ அந்த அழுத்தத்தை தான் நாங்கள் கொடுப்போம். தொடர்ச்சியாக பேரணி நடத்துவோம், போராட்டம் நடத்துவோம். நீங்களே பார்க்குறீங்க, பெருந்திரளாக மக்கள் வாழ்கிற இடங்களில் எங்களை பேரணி நடத்தவோ கூட்டம் நடத்தவோ விடாது. இங்கே யாருமே வரமாட்டாங்க. இங்கே தான் அரசு பேரணின்னா எந்த இடத்துலையுமே மக்கள் நடமாட்டிலையோ அங்கேயே போராடிக்கன்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு தான் நாங்கள் நிராகரிக்கப்பட்டு நிற்கிறோம். சொந்த நிலத்திலேயே நின்று போடக்கூட போராடக்கூட இடமில்லாத நிலையில் தான் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். அதனால் எனக்கு இருக்கிற ஒரு அரசு தமிழ்நாடு அரசு. அந்த அரசுக்கு தான் நான் முன்வைக்க முடியும். இதை தயவு செய்து நீங்கள் போட்ட தீர்மானம் தான், அந்த தீர்மானத்தை இன்னும் ஒரு முறை வலியுறுத்துங்க மத்திய அரசுக்கு, இந்திய அரசுக்கு. அந்த அரசு அமெரிக்காவுக்கு சொல்லட்டும், அமெரிக்கா வேணால் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீங்கள் சொல்லுங்கள் பன்னாட்டு விசாரணை தேவை, தலையிடற்ற ஒரு சர்வதேச விசாரணை இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு தேவை. நான் இனப்படுகொலைங்கிறேன், நீங்கள் மனித உரிமை மீறலுங்கிறீங்க, நீங்கள் போர்க்குற்றங்கிறீங்க, நான் தனி நாடுங்கிறேன், இல்லை ஒரே நாடுங்கிறீங்க. எதாக இருந்தாலும் ஒரு விசாரணை நடத்து. அங்கே நடந்தது இனப்படுகொலையா இல்லையா தெரிஞ்சிடப்போது. இனப்படுகொலைனா என்னை கொன்றொழிச்ச கூட்டத்தோடு நான் கூடி வாழ முடியாது. என்னை அழித்து ஒழிக்க நினைக்கிறவனோட நான் அரவணைச்சு போய் வாழ முடியாது. உடனே எனக்கு வேறு வழியே இல்லை. தனித்தமிழ் ஈழம்தான். அதையுமே நீயே முடிவெடு. பொது வாக்கெடுப்பு நடத்து. ஒற்றை இலங்கையா, ஒரே ஆட்சியா, தனித்தமிழ் ஈழம்மா? ஸ்காட்லாந்துக்கு எடுக்கலையா? இங்கிலாந்தில் கியூபக்கின மக்களுக்கு கனடாவில் எடுக்கலையா? கனடாவில் 2 முறை எடுக்கலையா? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை, ஜனநாயக வாய்ப்பை எங்களுக்கு தாங்க. ஒரே இலங்கையினை மக்கள் வாக்களித்தா எல்லோரும் போயிடும். தனித்தமிழ் ஈழம்னா வாங்க பிரித்து கொடுங்க. அதானே, அதை தான் நாங்கள் கேட்குறோம். அப்போ அந்த ஜனநாயக பாதையில் தான் நீங்கள் வாங்கன்னு கேட்குறோம். ஆயுதமேந்தி போராடணும், பயங்கரவாதம் போட்டோம், அறவழியில் போராடுறோம், இதுவும் பயங்கரவாதமா? அதுதான் நம்ம சர்வதேச சமூகத்திடமும் இந்திய பேரரசுத்திலையும் எழுப்புகிற கேள்வி. அது சாய்க்காது. ஆனாலும் அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? எப்படியும் சாக போகிறோம். சாப்பிட்டு தானே சாப்பிடத்தானே செய்கிறோம். அப்போ அது மாதிரி நான் அது கேட்காது. ஆனால் நான் போராடணும், என் மக்களுக்கு உணர்த்தணும். இந்திய பேரரசு யார் ஆண்டாலும் தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்கு, உயிருக்கு, உடைமைக்கு எப்போதும் எதிராக தான் இருக்குது. அது காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ
அது பாரதிய ஜனதாவும் இப்போ நிரூபிக்குதா இல்லையா? அப்போ வரட்டும், இந்த தேர்தலை வரட்டும், கூட்டணி வச்சுட்டு வந்தாலும் சரி, ஒத்தையா வந்தாலும் சரி, வா அப்படிதான் நிற்போம். இந்த உணர்வுக்கு மதிப்பளிச்சா உனக்கு இந்த நிலத்தில் என் உரி என்னோட நின்று பேசுறதுக்கு எனக்காக போராடுறேன்னு சொல்றதுக்கு ஒரு அருகதை இருக்கு, தகுதி இருக்கு. எதை பத்தியுமே கவலைப்படாம நின்றுட்டு திடீர்னு வந்து நாங்கள் வந்தால் நல்லாட்சி தரும்னா எப்படி நம்புறது? சார், இலங்கையில வந்து கருணா வந்து ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு இதுக்காக இலங்கை எல்லாமே தமிழ் இதுக்கு அரசியல் அமைப்புகள் தமிழ் தேச அமைப்புகள்லாம் வந்து இந்த இலங்கை பிரச்சனையை வந்து ஒரு அரசியல் தனக்காக பயன்படுத்திக்கிட்டான்னு குற்றச்சாட்டு வைக்கல. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தமிழகத்தில் கூட தமிழ் இனத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காக வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் சுயலபத்து லாபத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது எந்த மாதிரியான அது ஒரு அடிப்படையற்ற முட்டாள்தனது, ஒரு பைத்தியக்காரனுடைய புலம்பல் அது. நீ அந்த நீவிரஞ்சிருந்த விடுதலை போராட்டத்தின் சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொண்டு ஓடுனீங்களே ஒழிய இங்கே யார் இந்த போராட்டத்தினால் எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? ஒன்றும் இல்லை. இது வந்து என்னென்னா ஒரு இன மக்களை போராடுகிற மக்களை உரிமைக்காக போராடும் மக்களை அசிங்கப்படுத்தும், கொச்சைப்படுத்தும். அதே அதை எந்த நேரத்தில் அப்போ அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணாருன்னு இருக்குல்ல? நாங்கள் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருந்தோம், சிறைப்பட்டோம், அஞ்சு முறை சிறைப்பட்டேன் நான். அஞ்சு முறை நான் செய்து கொண்டிருந்த வேலை படம் எடுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ என் படத்தை என்னோட நடிக்கவே பயப்படுறாங்கல்ல, தயாரிக்க பயப்படுறாங்கல்ல, அப்போ நான் இளந்தானே நிற்கிறேன். என் வருமானத்தை விட இனமான பிரச்சனை தான் நாங்கள் நிற்கிறோம். அப்படி எத்தனை பிள்ளைகள், எவ்வளோ பேர், எத்தனை பேர் தீ குளிச்சா, எத்தனை பேர் செத்தா, நீ என்ன பண்ண? நீ எவன் கொண்டு ஒழிச்சானா அவன் கூட போய் பத்திரமா ஒதுங்கி நின்று துரோகத்தை செய்யலையா? நீ பேசக்கூடாது. நான் ஆயுதத்தை போட்டு ஜனநாயகத்துக்கு வந்துட்டேன், அறிவிச்சுட்டு போயிருக்கணும். பிரபாகரன், நீ ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியை நான் எதிர்க்கிறேன், நான் ஏற்கலை, நான் கடந்த காலத்தை தவறு பண்ணிட்டேன், நான் ஆயுதத்தை கீழே போட்டு மக்கள் பாதைக்கு ஜனநாயக பாதைக்கு போகிறேன்னு நீ பேரறிவிப்பு செஞ்சுட்டு போயிருக்கணும். நீங்கள் போய் புதிய தலைமுறை போய் கேட்குற வரைக்கும் அவர் என்ன பண்ணார்? பாலச்சந்திரன் கொலை, ஆ அது படுகொலை, அது கொடுமை. நீங்கள் போய் இன்னும் 15 வருஷம் கழிச்சு கேட்கலைனாலும் சொல்ல மாட்டார்ல? இதுவரை என்ன பண்ணிட்டு இருந்த? நீ சொல்லணும்ல, பாலச்சந்திரன் கொன்ன வந்த செய்தி வந்தவன அது கொடுஞ்செயல், அது கொடுமை அப்படின்னு பேசியிருந்தா நீ பேசுறதுக்கு யோக்கியது இருக்கு. நீ அன்னைக்கு வெளியில் போகும்போது வீர விடுதலை புலி இயக்கத்தை விட்டு வெளியில் போகும்போது என்ன சொல்லியிருக்கணும்? நான் ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை கைவிடுறேன், மக்கள் பணாதைக்கு ஜனநாயக பாதைக்கு நான் போகிறேன்னு நீ சொல்லிட்டு போயிருக்கணும். நல்ல ஆன்மகன், பெரிய வீரன். இன்றைக்கி புதிய தலைமுறையும் ஒரு தந்தி தொலைக்காட்சி போய் கேட்குற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ இன்னும் 10 ஆண்டு போகலைன்னா பேசாமல் தான் இருப்பார். அப்போ நீ என்ன பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது? நீ எதை பற்றியும் பேசாத, நாங்கள் பார்த்துப்போம் எல்லாத்தையும்.